Hi viewers, welcome to my channel. Let's design. Innikku leftover fabric use panni oru simple ana elegant ana frock stitch panna poren. Indha cloth chudidar stitch pannadukapram meedi vanda cloth da 20 inches chest measurement ku edha maadhiri indha frock stitch panna poren. Adhaavadhu 6 மாசத்துல இருந்து 1 இயர் ஏஜ்ல இருக்கிற குழந்தைக்கு இது செட் ஆகும். ஃப்ராக்கோட ஸ்கர்ட் பார்ட் இந்த கிளாத்ல கட் பண்றேன். இதோட மெஷர்மெண்ட் பாருங்க. இத நான் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் நமக்கு 23 இன்ஜஸ் இருக்கு. அதாவது 46 இன்ஜஸ் லெங்த் இருக்கு. அப்புறம் இதோட ஹைட் 14 இன்ஜஸ் இருக்கு. ஃப்ராக்கோட ஃபுல் லெங்த் 16 இன்ஜஸ். அதுல ஸ்கர்ட் பார்ட் 9 இன்ஜஸ் தேவைப்படுது. இப்போ அந்த 9 இன்ச்சஸ் நம்ம இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதை நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவைப்படுற லென்த்து 9 இன்ச்சஸ். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும். அப்போ 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ண வேண்டிய கிளாத் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாடிஸ் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் யூஸ் பண்ணுறேன். நான் பாடிஸ் பார்ட்டில் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் தனித்தனியாக கட் பண்ணுறேன். அதுக்கு நான் முதல்ல ஃப்ரண்ட் பீஸ் தான் கட் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி இந்த கிளாத் எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். பாடிஸோட லெங்த்து நமக்கு 7 இன்ச்சஸ் மொத்தம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதில் மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு 8 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஷோல்டர் மெஷர்மெண்ட், 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். அப்புறம் 1/2 நெக் விட்த்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக ட்ரா பண்ணலாம். அப்புறம் ஆம்ஹோல் ஹைட், ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 20 இன்ச்சஸ் தான் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. 1/4 பண்ணோன்னா 5 இன்ச்சஸ் கிடைக்கும். அந்த 5 இன்ச்சஸை நம்ம இதில் மார்க் பண்ணணும். அப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹிப்போட மெஷர்மெண்ட்னா 1/2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி அதாவது 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு அரேஞ்ச் கர்வியாக ட்ரா பண்ணலாம். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை யூஸ் பண்ணி நம்ம பேக் பீஸும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோல்டட் சைடு இந்த க்ளோஸ்டு சைடில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கொஞ்சம் நீக்கி இந்த கட்டிங்கை வைக்கணும். அப்புறம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்கு நம்ம விட்டுறோன்னா, நம்ம அப்புறமா பேக் ஓப்பன் கொடுக்கும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோம். பேக் நெக் லெங்க்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மீதி எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, நீ பேக் ஓப்பன் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல கட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாடிஸ் பார்ட் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு லைனிங் யூஸ் பண்ணணும். இந்த லைனிங்கில் இந்த கட்டிங்ஸை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்கர்ட் பகுதியிலே நம்ம லைனிங் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி க்ரோஸாக பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த க்ராஸ் பீசஸை நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைனிங்கில் நம்ம மெயின் கிளாத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த ஷோல்டர் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி இந்த நெக் எல்லாமே எக்ஸஸ் ஆகிருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பைப்பிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்ட்ரிப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதை நம்ம இந்த மாதிரி ஒன் சைடு சின்னதாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு தேவையான பைப்பிங் முதல்ல ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன் டைம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பைப்பிங் கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி பைப்பிங் வச்சோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லீவ்லேயுமே இதே மாதிரி பைப்பிங் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பைப்பிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஸ்கர்ட் பகுதியில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் ஊசி நூலால் ரன்னிங் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த பாடிஸ் பார்ட்டு சைடு நம்ம ஒன் அண்ட் ஹாஃப் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம், அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கர்ட் பகுதியும் பாடிஸ் பகுதியும் அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேக் ஓப்பனுக்காக கட் கொடுத்துருந்த அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கர்ட் பகுதி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கர்ட் பகுதிக்கான லைனிங்கை ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நான் ஏ லைன் ஷேப்பில் தான் அந்த லைனிங் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃப்ளீட்ஸ் போடலை. இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் நம்ம
ஆப்போசிட் சைடில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண பிறகு அதை இப்படி டர்ன் பண்ணிட்டோன்னா வெளியில் அந்த ரா எட்ஜஸ் தெரியாது. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் இந்த ஆப்போசிட் சைடில் லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம இப்படி இப்படி எடுத்தோன்னா அந்த ஸ்டிச்சஸ் ஒன்றுமே வெளியில் இருக்காது. பாருங்கள், குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பேக் ஓப்பனில் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபுல்லி ஓப்பனாக தான் இந்த பேக் ஓப்பன் கொடுக்குறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறேன். அதை இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சைடு நான் லைனிங் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சைடு நான் லைனிங் யூஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணிட்டேன் ஃபுல்லுமே. அப்புறம் அந்த சைடு அந்த ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டோம். இதில் நெக்ஸ்ட் நம்ம நெக்குக்கு தேவையான பைப்பிங் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஐ ஹூக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நான் நெக்கில் பைப்பிங் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் பேக்கில் ஐ ஹூக் எல்லாமே நான் ஊசி நூலால் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஓப்பனிங் கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், வெளியில் எந்த ஸ்டிச்சஸுமே தெரியலை. எக்ஸஸ் ஆகிருக்க நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சிம்பிளான ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ராக்குக்கு கொஞ்சம் கூட அழகு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி போர் ரெடி பண்ணி நான் அதில் சென்டரில் ஃபிட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரெண்டு கலர்லேயுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து போ ரெடி பண்ணி இந்த சென்டரில் நம்ம வச்சுக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃப்ராக் ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இந்த ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கேன்.